Mahaganapateye Namaha, Om Sri Balagurunata Yanamaha, Nergal Anivarkum, Anega Namaskarangal. Nama September Masatunudia, Palapalana, Pakarathik Munadi, in the Mashatala, Varakudia Pandigal, Visheshangal, Yelna, Apadingarada, Madala Nama, Pakalam, in the September Masatala, Aran Dedi, Budan Garmanaki, Janmashtamium, September Masam, Padanedan Dedi, Nyayachikazhamai, Samaveda, Upakarmavum, September Masam, Padanatan Dedi, Thengakazhamai, Vinayaka Chaturthiyum, September Masam, Muppadan Dedi, Sanikazhamai Mudal, Periyavargalukku Ugandadana, Pithrupaksham Appadinu Sollakkoodiya, Mahalaya Pakshamanathu, Arambikkaporathu. So, this is the Masathinude Visheshamana Naatkal. Now, நம்ம பலனை பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த மாசத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் என்னென்ன அப்படிங்கறத முதல்ல நாம பார்க்கலாம். மேஷத்துல ராகு குருவும், கடகத்தில் சுக்கிரனும், சிம்மத்தில் சூரியன் புதனும், கன்னியில் செவ்வாயும், துலாத்தில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்கரமாகவும் சஞ்சரிக்கிறார்கள். இந்த மாசத்துல செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி சூரியன் சிம்ம ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கு பிரவேசம் பண்ண போகிறார். மிச்ச கிரகங்கள் எல்லாமே இந்த மாசம் முழுக்க அந்தந்த ராசியில சஞ்சாரம் பண்ண போறதனால 12 ராசிக்காரர்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு நன்மை தீமை அப்படினு சொல்லம்பதல அதை இப்ப நாம பார்க்கலாம். இப்போ வந்து கன்னியா ராசிக்கு வருவோம். உத்தரம் 2 3 4 ஹஸ்தம் சித்திரை 1 2 இந்த கன்னியா ராசிக்காரர்களும் பார்த்தலக்கம் இந்த மாசத்துல வந்து ரொம்ப பெரிய நன்மையும் கிடையாது, பெரிய லெவல்ல தீமை அப்படிங்கிறதும் கிடையாது. சோ அப்ப என்ன இதுக்கு முன்னாடி இருந்தது அப்படியே இந்த மாசம் வண்டி சார் வண்டி அப்படியே ஓடி நின்றுக்கு சார் அப்படிமா அந்த மாதிரி சுமுகமாக அந்த வண்டியை நகர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த கவர்மெண்ட் செக்டார், பிரைவேட் செக்டார், பேங்கிங் இதல வேலை செய்றவெல்லாம் பார்த்தலக்கம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏனா சில நேரத்துல யாரோ பண்ண தப்புக்கு இவர்கள் உடந்தை அப்படினு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதனால எந்தவிதமான ஒரு பேப்பர்ல கையெழுத்து போறந்தா கூட ஒரு முறைக்கு பலமுறை அதை படிச்சு இது சரியா இருக்கா நாம அப்ரூவ் பண்ணலாமா அப்படிங்கிறது நல்ல சிந்தனை பண்ணி அதுக்கு பிறகு தன்னுடைய கையொப்பமானதை இட்டால் ஓரளவுக்கு தன்னுடைய வேலையில ஒரு கெட்ட பேர் இல்லாமல் அதை வந்து அதை அப்படியே மெயின்டெய்ன் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு சூழ்நிலை மாத்திரம் வேலையில உண்டு. சரி, பிசினஸ் பண்றவாளுக்கு நம்ம எடுத்தோம்னாக்க இந்த மாசத்துல பிசினஸ் பொறுத்தவரையும் ஒரு ஆவரேஜ் னு சொல்லலாம். ரொம்ப வந்து மேலையும் போகாது, கீழையும் போகாது. சோ அதனால பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது இந்த மாசத்துல பண்றது எதிர்பார்க்கக்கூடிய பெரிய நன்மைகளையோ பெரிய ஒரு லாபத்தையோ தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் பல பேருக்கு பார்த்தா நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு சப்போர்ட், ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை, அவர்கள் மூலமாக நல்லது நடக்கும் அப்படிங்கறத நாம எதிர்பார்க்கலாம். சில பேர் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்துல ஹெல்ப் பண்ணி கொடுத்துருப்பா. அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி கொடுத்தவாள்லாம் கூட அவளுகிட்டேந்து வரக்கூடிய பிரதிபலன் அப்படினு சொல்லமத்தல அந்த மாதிரியும் சரி. யாராரலாம் ஃப்ரெண்ட்ஷிப் சில பேர் பணம் வாங்கி கொடுக்கக்கூடிய நேரத்துல கொடுக்க முடியாம சில பேர் சமப்பட்டு நிற்பா. அந்த நபர்கள்லாம் கூட இந்த மாசத்துல அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு உண்டு. குடும்பத்துக்கு நாம வந்தோம்னாக்க இந்த மாசத்துல நல்ல ஒரு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே மாதிரி நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கிடைக்கும். அதே மாதிரி யாரார்க்கனா ரொம்ப தட்டி போய் கல்யாணமே நடக்காது அப்படினு நினைக்கிறப்பதல அந்த மாதிரி இருக்குறவெல்லாம் கூட நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த மாசத்துல நமக்கு இந்த கிரகங்கள் எல்லாமே எடுத்து வந்து சொல்றது. ஸ்பெகுலேஷனுக்கு நம்ம வந்தோம்னாக்க ஓரளவுக்கு ஒரு ஸ்பெகுலேட்டிவ் ப்ராஃபிட்ங்கிறது கிடைக்கும். சோ அதனால ஒரு ஷார்ட் டர்ம்ல கவனமா ட்ரேடிங் பண்ணா ஓரளவுக்கு நல்ல ஒரு லாபத்தை வந்து ஸ்பெகுலேட்டிவ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். சரி, இந்த ரியல் எஸ்டேட் உள்ளவாளுக்கு நம்ம எடுத்தோம்னாக்க இந்த மாசத்துல ரியல் எஸ்டேட் பண்றவெல்லாம் ஓரளவுக்கு நல்ல எதிர்பாராத நல்ல குட் ப்ராஃபிட் மார்ஜின் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நல்ல நியூ ப்ராஜெக்ட்ஸ், நியூ அசைன்மெண்ட் வரது பார்த்தல நல்ல இடம் வாங்குறது, நல்ல ஒரு பிரைம் லொக்காலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல இடம் கிடச்சி அதை ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் அது எல்லாமே கரெக்டான நேரத்துல அந்த within the stipulated time சொல்லப்பட்டல முடிச்சு கொடுக்கணும் அப்பதான் நல்ல பெயரானது கிடைக்கும் அப்படி வாளா அதை முடிச்சு கொடுக்க கூடிய ஒரு வாய்ப்புகள் அந்த ரியல் எஸ்டேட் துறையில உள்ளவாளுக்கு உண்டு இப்ப வடநிலைக்கு நாம வந்தோம்னக்கம் இந்த மாசத்துல கொஞ்சம் சின்ன சின்ன வடல் உபாதைகளானது கொடுப்பான் சோ என்ன மாதிரி வரலாம் அப்படினா இந்த cramps அப்படினு சொல்லமத்தல இந்த கால் கை பிடிச்சு இழுக்கிறது அந்த blood circulation கம்மின்னு சொல்வாங்க இந்த மடங்கால் முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய இடத்துல ஏதானும் சில கோணாறுகள் சில உடல் உபாதைகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து கொடுக்கும் சோ அதனால வண்டியில போனாலும் சரி நம்ம நடந்து போனாலும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமாக அந்த இடத்தை கடந்து போறது நல்லதுன்னு நம்ம சொல்லலாம் சோ இந்த ஒரு உடல் உபாதையோட குறச்சிக்கிறதுக்கு வா என்ன பண்ணலாம்னாக்க பிரதிதினமும் துர்க்கைய தரிசனம் பண்றது ஞாயிறு செவ்வாய் வெள்ளி இந்த மூணு நாள்லயும் ராகு காலத்துல துர்க்கைக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏத்திட்டு வரது சகப்பு கலர் புஷ்பம் சாத்துறது இதெல்லாம் பண்ணின் வந்தாலக்கம் இந்த உடல் உபாதைகள்ல இருந்து அதிலே இருந்து மீண்டு வரக்கூடிய நல்ல சக்தியை அந்த தெய்வமானது இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு வந்து கொடுப்பார் குழந்தைகளுக்கு நம்ம எடுத்தோம்னாக்கம் நல்ல படிக்க கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பட் என்னன்னு கேட்டனாக்கம் இந்த சுக்கிரனுடைய பார்வை இருக்குிறதனால சில குழந்தைகள் கொஞ்சம் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ங்கிறது இருக்கும் அத ஒரு பாதியில ஒரு ரிப்போர்ட் நல்லா பண்ணுவா அடுத்ததுல கொஞ்சம் டவுன் ஆகும் திருப்பியும் மேல போ அந்த சகடை யோகம்னு சொல்லுவாங்க சக்கரம் சுத்தற மாதிரி கொஞ்சம் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ங்கிறது அப்படிங்கறது கொடுக்கும் சோ இது வந்து ஒரு குறுகிய காலமே தவிர இது வந்து அப்படியே இந்த கண்டினியூட்டி அப்படிங்கறது இருக்காது சோ அதனால படிப்புல வந்து ஒரு வாடி ரெண்டு வாடி நல்லா படிக்கிறது அத படிச்சது எழுதி பார்க்கிறது ரிவிஷன் பண்றது எக்ஸாம் எழுதனாலும் நம்ம எழுது கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கறத பண்ணினாலக்கா நிச்சயமாக நல்ல மதிப்பெண்கள் கிடைக்க கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு மேல படிக்கணும் அப்படினு முயற்சி பண்றவங்க இந்த மாசத்துல சில தடங்கல்கள் ஏற்பட்டு அதுக்கு பிறகு அந்த காரியமானது நிறைவேறும் ஏனா சில கிரகங்கள் இட்ஸ் not a good support சோ அதனால படிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெளிநாடு வெளியூருக்கு போறதுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாமே second or third attempt ன்னு நாம சொல்லலாம் அப்பதான் அந்த முயற்சிகள் எல்லாமே இவர்களுடைய கைக்கு கிடைக்க கூடிய ஒரு வாய்ப்புகளானது உண்டு அதமர் இந்த கன்னியா ராசிக்கு தன பாக்யாதிபதி அப்படினு சொல்லக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல இந்த மாசம் முழுக்க சஞ்சாரம் பண்றதனால பல பேர் வெளியூருக்கு போயிரது வெளிநாட்டு சைட்சிங் போயிட்டு வரது அது எல்லாமே தாராளமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அவ இருக்க கூடிய இடத்திலேயே மேல ஒரு ப்ரமோஷனையும் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி கலைத்துறையில உள்ளவா ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் டெக்ஸ்டைல் பிசினஸ் கெமிக்கல் பிசினஸ் அந்த manufacturing மெடிசன் இருக்க பார்த்தல அந்த லைன்ல உள்ளவா எல்லாம் பார்த்தல இந்த மாசத்துல நல்ல ஒரு டர்ன்ஓவர் அதிகமான டர்ன்ஓவர் not only the turnover you can see a huge profit margin நல்ல ஒரு profit margin கிடைக்க கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த துறையில பிசினஸ் பண்றவாளுக்கு உண்டு பட் பிசினஸ் எக்ஸ்பான்ஷனை பொறுத்த வரையும் இந்த மாசத்துல பண்றதுக்கு the best month அப்படினு சொல்லலாம் சோ பிசினஸ் எக்ஸ்பான்ஷன்ல நம்மளுடைய பணத்தை முதலீடு பண்ணினா கூட அது எல்லாமே வளந்து நல்ல ஒரு லாபத்தையும் கிடைக்க கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு என்ன இந்த கன்னியா ராசியிலே செவ்வாயும் இந்த செவ்வாயோட சூரியன் சேர போறதனால அந்த நேரத்துல மாத்திரம் சில மன குழப்பங்கள் கொடுக்க கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதாவது 17ஆம் தேதி முதல் அந்த மாசம் முழுக்க ஏதோ ஒருத்துல ஒரு முடிவெடுக்க முடிய எடுக்கிறதுக்கு முன்னாடி பலவிதமான குழப்பங்கள் இது பண்ணலாமா வேண்டாமா போனா சரியா இருக்குமா இல்லையா அப்படினு தேவையில்லாம சில பலவிதமான குழப்பங்கள் அது எல்லாமே ஏற்பட்டு பிறகு அந்த காரியங்கள் நடக்க கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு சோ அதனால குழப்பம் வரும் நாம தெரியும்போது சோ அதல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துட்டு நம்ம முடிவெடுத்தால்னாக்கா அந்த 17ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரை அந்த காரியங்கள் எல்லாமே பெரிய விக்னம் இல்லாமல் அது சுமுகமாகவும் இவர்கள் தகுந்த மாதிரி அதை நடத்தி கொடுக்கிறதுக்கு உண்டான சக்தியும் இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த மாசத்துல கிடைக்க கூடிய ஒரு நல்ல யோகம்னு நாம சொல்லலாம் சுப 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த செப்டம்பர் மாசத்துல பொதுவாக நடக்க கூடிய நன்மை தீமை the positive and negative எல்லாமே நாம பார்த்தோம் சோ இந்த மாசத்துல என்னன்னு கேட்டனக்கம் எல்லா விதமான கிரகங்களும் இந்த ராகு கேதுனுடைய பிடியில இருக்கு இந்த கால சர்ப்பம் அப்படினு சொல்லுவோம் அப்பனே என்னது சூரியன் சொந்த வீட்ல இருந்தாலும் பரிவர்த்தனை அந்த மாதிரி இருந்ததெல்லாம் கூட எல்லாமே இந்த ராகு கேதுனுடைய பிடியில எண்டல இருக்குிறதுனால சில சஞ்சலங்கள் சில குழப்பங்கள் பொதுவா இந்த மாசத்துல நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை பார்த்தோம் சோ இது எல்லாமே பொதுவா என்ன பண்ணலாம் ஏனா எல்லா விதமான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தடங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணது யாரு அப்படினா விநாயக பெருமான்னு சொல்லுவோம் அப்பேற்பட்ட விநாயக சதுர்த்தியும் இந்த மாசத்துல வரது So, அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மாத்திரம் இல்லாமல் இந்த மாசம் முழுக்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைக்கு விநாயகருடைய ஆராதனை விநாயகர் வந்து பிடிச்சு வச்ச பிள்ளையார் அப்படினு சொல்லுவாங்க ஒரு இந்த கண்ணாடி எடுத்து நம்ம வச்சு பிள்ளையார்னு கூட அவர் வந்து பிள்ளையார் தான் அப்படினு சொல்லிருக்கார் நம்மளுடைய தாந்திரிக மார்க்கத்திலும் சாஸ்திரத்திலும் பிள்ளையாருக்கு அப்படி ஒரு மதிப்பு நமக்கு வந்து கொடுத்திருக்கார் ஏனா எல்லா விதமான விக்னத்தையும் போக்கக்கூடியவர் அவர்தான் சோ அவருடைய ஜெயந்தி வரது அதுமட்டும் இல்லாமல் ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளி நம்முடைய காரியங்கள் எல்லாமே நடத்தி கொடுக்கிறதுக்கு அருகம்பெல்லும் எர்க்கம்பு இது ரொம்ப விசேஷம்னு ஏன்னா காரிய வெற்றின்னு சொல்லலாம் இப்ப நம்ம ஒரு காரியம் நடக்காதுன்னு சொல்லலாம் நடக்காதுங்கற காரியத்தை நீ நடத்தி கொடு எனக்கு அது வேணும் அப்படினு பிள்ளார்கிட்ட அருகம்புல்லவோ அல்லது எர்க்கம்புவோ வெச்சு நம்ம வேண்டின் வந்தோம்னாக்க நிச்சயமாக விநாயகருடைய அனுகிரகத்தினால அந்த காரியங்கள் தடங்களையும் நிவர்த்தி பண்ணி நமக்கு எது தேவையோ அதையும் அந்த காலத்துல நடத்தி நிச்சயமாக கொடுப்பார் சோ அவருக்கு உகந்த கடமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சோ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாசம் வரக்கூடிய பிரதி செவ்வாய் வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு அருகம்பில் அல்லது எர்க்கம்பு இப்படி வெச்சன் வந்தோம்னாக்க எப்பேற்பட்ட கெடுதல்கள் பொதுவாக இருந்தாலும் சரி அவனுடைய ஜாதக ரீதியாக இருந்தா கூட அதை நிவர்த்தி பண்ணி ஒரு வழியை அந்த விநாயகர் பெருமான் நமக்கு வந்து காமிச்சு கொடுப்பார் சோ இதெல்லாம் நம்ம நல்லது கெடுதல்னு சொல்றோம் நல்லது வரும்போது நமக்கு ஒரு சந்தோஷத்தையும் கெடுதல் வரும்போது நமக்கு ஒரு மனசுனுடைய துக்கத்தையும் கொடுக்கிறது சோ அதனால யாருமே இங்க கவலைப்பட வேண்டாம் இதெல்லாம் பொதுவான அந்தந்த மாசத்துல ஒரு ராசிக்கால எத்தனை குழந்தைகள் எத்தனை பேர் பிறந்திருப்பா சோ உங்களுடைய ஜாதகத்தை நீங்க உங்களுடைய ஜோசியத்தை கொடுத்து இந்த மாசம் ஒரு காரியம் பண்றோமே இந்த மாசத்துல இப்படி எல்லாம் இருக்கு இத நம்ம பண்ணலாமா இதுக்கு நமக்கு அனுகூலமா பிரதிகூலமா அப்படிங்கறதை டிசைட் பண்ணி அதுக்கு தகுந்த நாட்கள் நீங்க பண்ணினீங்களா நிச்சயமாக எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் அது கைகூடி வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை அந்த கிரகங்கள் நிச்சயமாக இவாளுக்கு வந்து கொடுக்கும் ஏனா பதவி பூர்வ புண்ணியானம் அப்படினு சொல்லிருக்கா அப்பேற்பட்ட பூர்வ புண்ணியத்தை அடையிறதுக்கு தான் இந்த மாசத்துல விநாயகனுடைய சதுர்த்தி வரது அவர் நம்மளுடைய வினைகள் எல்லாத்தையுமே நீங்கி எல்லாருக்கும் எல்லா விதமான சுகத்தையும் நிச்சயமாக கொடுப்பார் சோ நீங்கள் எல்லாரும் இத வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு மட்டும் இல்லாமல் யாம்பற்ற இன்பம் பெருகை வையகம்னு சொன்னா பத்தல இத எல்லாரும் உங்களுடைய friends and relatives அப்படினு சொல்லமங்க அவாளுகிட்ட இது எல்லாரும் எடுத்துன்னு போய் சேர்த்து எல்லாருக்கும் எல்லா விதமான நன்மைகளையும் இந்த மாசத்துல கிடைக்கிறதுக்கு நான் வணங்கக்கூடிய பாலகுருநாதன்ட்ட எல்லாருடைய சார்பாகவும் நான் வேண்டிக்கிறேன் லோகா சமஸ்தா Sugino Bhavantu